இயக்குனருமே திரு பாரதிராஜ் அவர்களுக்கும் திரு முருகதாஸ் அவர்களுக்கும் விழாவுக்கு வந்திருக்கும் பத்திரிகை வானொலி ஆன்லைன் மீடியாஸ் அண்ட் எல்லா மீடியா நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கு வந்து அப்பச்சி கிராமம் இது ஆடியோ ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனில் வந்து இந்த படம் வந்து ஸ்டார்ட் பண்ண தெரியல, இவ்வளோ தூரம் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டோம். முக்கியமாக இந்த படத்துக்காக நிறைய பேர் ஒழிச்சிருக்காங்க. ஆனால் முதலாவதாக இந்த படத்துக்கு வந்து மியூசிக் வந்து விஷால் அவரோட விழா இன்னைக்கு விழாவின் நாயகன் அவர் இன்னைக்கு. ஸோ இந்த படம் கேட்கும்போது நாங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் பார்த்து அக்செப்ட் பண்ணும்போது இந்த கண்ணுக்குள்ள சிறுக்கி நீங்கள் கேட்ட சாங் வந்து அவர் அப்போவே கம்போஸ் பண்ணி வச்சுட்டார். ஸோ ஸ்கிரிப்டும் பிடிச்சிருந்து அந்த ஒரு சாங் கேட்டவுடனே எங்களுக்கு அந்த ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ படத்தில் ஐந்து பாடல்களுமே வந்து சிறப்பாக ரொம்ப சிம்பிளாக எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி கொடுத்துருக்காரு. அது மாதிரி இந்த படத்தில் வந்து லிரிசிஸ்ட் மூணு பேர் ஷார்கேஷ், டென்ஷனில் மற்றவங்க பேர் ஞாபகம் வருது இல்லை, ஷார்கேஷ், தா கண்ணன், ஏக்நாத். லிரிக்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக, முக்கியமாக ஷார்கேஷ் வந்து ஏ கரிஞ்சிங்கம்மா, அதுக்கப்புறம் ஏ என் கண்ணுக்குள்ள சிறுக்கி, எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக ரொம்ப நல்லா அந்த லிரிக்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தோட பாடல்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த படத்தோட ரீரெக்கார்டிங் கேட்டுட்டோம். விஷால் அந்த பாடல்களை விட ரொம்ப சிறப்பாக ரீரெக்கார்டிங்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி இந்த மேடையில் இருக்காரு. ஆனால் கண்டிப்பாக ஒரு இன்னொரு 1 இயரில் வந்து இன்னொரு லெவலுக்கு போயிடுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒரு டீம் ஒர்க்காக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் முக்கியமாக அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக சொல்லலாம், கோ டைரக்டர் மீரா காத்தியாக இருக்கட்டும், அவர் படம் ஆரம்பித்த டைம்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் ரொம்ப ஓடி ஒழிச்சிட்டே இருக்காரு. அது மாதிரி அசிஸ்டன்ஸாக இருக்கும் ரமேஷ், முத்து, லதா, பத்மா, அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. படத்தோட எடிட்டர் சசிகுமாராக இருக்கட்டும், பிரசாத் ஜி கே சொல்லவே வேணாம், விஷுவல்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. முன்னாடி ஒரு நம்பிக்கை இருந்தது, செட்டில் பார்க்கும்போது கூட அவர் ரொம்ப கேஷுவலாக கூலாக ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருப்பார், இவர் ப்ரிப்பேர்டாக இருக்காரா இல்லையா அது கூட தெரியாது. ஆனால் பட விஷுவல்ஸ் ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பாபி மாஸ்டர் சாங்ஸ் வந்து ரொம்ப நல்லா கம்போஸ் பண்ணியிருக்காரு, விஷுவல்ஸ் இங்கே எல்லாருமே பார்க்கல. ஸோ எல்லாமே நல்லா வந்திருக்கு. ஸோ விஷுவல்ஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டெக்னீஷியன்ஸ் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு. ஸோ ஒரே ஒரு விஷயம் சொல்லியாங்க, இந்த படம் இல்லை பொதுவாக எல்லா படத்துலேயும் வந்து கண்ணனுரிங் படமாக இருக்கட்டும், இந்த படமாக இருக்கட்டும், மற்றவங்க எடுக்கிற எல்லா படமாக இருக்கட்டும், அந்த படத்தில் ஒர்க் பண்ணுற நிறைய பேர் ப்ரொடியூசர்ஸாக இருக்கட்டும், டைரக்டர்ஸாக இருக்கட்டும், ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து எங்களோட முகம் வெளியில் தெரிஞ்சிடும், அந்த நேம்ஸ் வந்து போர்ட்ஸில் வந்துடும். ஆனால் அந்த முகம் தெரியாமல் வந்து பல பேரோட உழைப்பு இதில் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும், புதுசான விஷயம் கிடையாது. ஸோ கண்டிப்பாக எங்கள் பேனர்ஸில் பண்ணுற எல்லா படமாக இருக்கட்டும், அந்த எல்லாரையும் விட அந்த டெக்னீஷியன்ஸுக்கு நாங்கள் கண்டிப்பாக ஒரு மரியாதை இருக்குது. ஸோ அவங்களோட உழைப்பால் தான் நாங்கள் முன்னாடி நின்று பேசிகிட்ருக்கோம். ஸோ இந்த படம் இல்லை, எங்கள் பேனர்ஸில் பண்ணுற எல்லா படமும் வந்து அவங்களுக்கு ஒரு சமர்ப்பணமாக இருக்கும். இன்னொரு விஷயம் முக்கியமாக சொல்லி ஆகணும், ஏன்னா இயக்குனர் இனிமே பாரதிராஜ் அவர்கள் வந்து தூரத்துலேருந்து பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக அப்படி தான் இருப்பார். ஆனால் அவர் நேரில் போய் பார்க்கும்போது எப்படின்னா அது எல்லாமே இல்லாமல் பண்ணுவார். எப்படின்னா இப்போ ஒரு காஃபி வந்தால் கூட மற்றவங்க எடுத்து குடிங்க அப்படின்னாரு, இவர் சிம்பிளாக எடுத்து நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அவர் குடிப்பார், அவ்வளோ எளிமையாக சிம்பிளாக ட்ரீட் பண்ணுவார். ஸோ அது வந்து அவர்கிட்டேருந்து கற்றுக்கிட்டது. அப்புறம் முருகதாசர் அவர் தீனா படத்துலேருந்து ஃபேன்ஸ், அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவரோட ஒவ்வொரு படமும் ரசிச்சுட்ருக்கோம். ஒரு ப்ரொடியூசராக இல்லாமல் ஒரு சாதாரண ஆடியன்ஸாகவே வந்து வெளியில் இப்போ முருகதாசர் படம் பண்ணுறாரோ இல்லைன்னா அவரோட அசிஸ்டன்ட் அசோசியேட்ஸ் படம் பண்ணுறாங்களோன்னா அதுக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தனி மாதிரி மரியாதை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அந்த வகையில் வந்து வி ஆனந்த் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கிரிப்ட் சொல்கிறதுக்கு முன்னாடியே முருகதாசரோட அசோசியேட் அவர் ஸ்கிரிப்ட் வச்சுருக்காங்கும்போதே அது ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஆகிடுச்சு. ஸ்கிரிப்ட் கேட்டதுக்கப்புறம் வந்து அவர் எப்படின்னா ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் இதை வந்து எவ்வளோ சிம்பிளாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்ல முடியுமோ அது முருகாசரோட ஸ்டைல், அவரோட படம் எல்லாமே அப்படி தான் இருக்குது. எவ்வளோ காம்ப்ளிகேட்டடான விஷயம் இருந்தாலும் சரி எல்லாருக்குமே வந்து ஏ சென்டர்லேருந்து சி சென்டர் வரைக்கும் புரிகிற மாதிரி சிம்பிளாக பண்ணிவிடுவார். ஸோ அந்த மாதிரி வி ஆனந்த் நல்ல ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்காரு. படம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புகிறோம். பத்திரிக்கை மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே ஒரே ஒரு சின்ன ஒரு வேண்டும், ஏன்னா எனக்கு இந்த அனுபவம் வந்து புதுசு. சில முறைகள் வந்து எனக்கு தெரியாது, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறேன். ப்ரெஸ் மீட்டில் கூட ஸ்டேஜில் ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிட்டாங்க, என்ன எனக்கு போகிறது வணக்கம் வைக்கிறது அதெல்லாம் தெரியாது. ஸோ அந்த தவறை இன்றைக்கி திருத்திட்டேன். அதே மாதிரி
இந்த விழாவில் வந்து நாங்கள் மட்டும் இல்லை, ஏதாச்சும் சின்ன சின்ன தவறுகள் இருந்தாலும் அதை பொறுத்து கொண்டு இந்த படத்தோட சாங்ஸோ விஷுவல்ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன நல்லதோ கெட்டதோ மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறது நீங்கள் தான். நான் கஷ்டப்பட்டு ஒழிச்சா கூட நீங்களும் பின்னால் இந்த ஒழிச்சு எங்களை வெளிச்சது கொண்டு வருது நீங்களும். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போய் நல்லா சப்போர்ட் பண்ணுறேன்னு வேண்டிக்கிறோம். ஸோ இந்த படம் இல்லை, நாங்கள் பண்ணுற எல்லா படத்துக்கும் உங்களோட ஆதரவும் எல்லாருக்கும் வேணும். ஸோ அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஐ கேட்ச் மல்டிமீடியா இதில் தயார் பண்ண ஃபஸ்ட்டு படம் அப்புச்சிக்கலாம் மாமியை. அதுக்கு முன்னாடி இயக்குனர் இமயம், பாரதி ராஜா சார், முருகதாஸ் சார், கேஆர் சார் எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க சொன்ன உடனே அடுத்த செகண்ட் எதுவுமே ஃபீல் பண்ணாமல் ஐயோ கண்டிப்பாக வந்துடுவோம் அப்படின்னாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மெயினாக மீடியாவுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு படம் பண்ணுறது ஈஸியாக பண்ணிடலாம், அதை போய் மக்கள்கிட்ட ரீச் பண்ணணும் அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அதை வந்து நான் நிக்கில் சாருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு விஜய் சாருக்கு ஒரு அஜித் சாருக்கு எவ்வளோ ஓப்பனிங் இருக்குமோ அதே லெவலுக்கு இங்கே ஒரு ஒரு நல்ல ப்ராடக்ட்டுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புச்சி கிராமம் இது வந்து முத முத என்ற சார் வந்து என்னோடய ஃப்ரெண்டு விஷ்ணு முரளி, அவர் தான் அவருக்கு தான் ரொம்ப ரொம்ப நான் தேங்க்ஸ் பண்ணோம். ஏன்னா அவர் தான் ஒரு வித்தியாசமான மூவி பண்ணியிருந்தார் கனடாவில், ஏ கன் அண்ட் ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு. அது சைனா, யூஎஸ், யூகே, ஜெர்மனி எல்லா இடத்துலையுமே வந்து நிறையா அவார்டு வின் பண்ணியிருந்தது. ஸோ அதை வந்து இங்கே பண்ணும்போது ஒரு இந்தியாவில் ஒரு டிஃப்ரெண்டாக பண்ணோம், எல்லார் மாதிரி பண்ண வேண்டாம் அப்படின்னு இருக்கும்போது நாங்கள் நிறையா சப்ஜெக்ட் கேட்டோம். ஸோ ஒரு 100 சப்ஜெக்ட் கேட்டிருப்பேன். ஸோ அதில் ஒரு வித்தியாசமாக எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி, சயின்ஸ் ஃபிக்ஷன்னா டிஃப்ரெண்ட்டாக இல்லாமல் எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணதான் இந்த அப்புச்சி கிராமம். டிஃப்ரெண்ட்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் அப்படின்னு இல்லாமல் யதார்த்தமாக இருக்கும், எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும். ஒரு லைஃப்பில் திடீர்னு உலக அழிய போகுதுன்னா எல்லோரும் ஃபீல் பண்ணுவாங்க, என்னென்ன ஃபீல் இருக்கும், ஐயோ நாளை உலக அழிய போகுது இன்றைக்கி என்னென்னலாம் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு 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 காமெடியாகவும் எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கு. ஸோ படம் நல்லா வந்திருக்கு, எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ இது இந்த சப்ஜெக்ட் நான் ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு இதை எப்படி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னும் போது விஷ்ணு கேட்கும்போது அவர் இல்லை இதை பண்ணுவோம் நாளைக்கே நம்ம ஷூட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ ப்ரொடக்ஷன் கூட போகாமல் நாங்கள் இமிடியேட்டாக அவர் சொன்ன ஒரு ரெண்டாவது நாளே நாங்கள் ஷூட்டே போய் படத்தையே முடித்து இப்போ உங்கள் முன்னாடி இருக்கோம். எனக்கு எல்லாரோட பிளஸிங் எங்களுக்கு தேவைப்படுது, ரொம்ப நன்றி. அப்சிரமம் படத்துக்காக இங்கே அவ்வளோ பேர் வந்திருக்காங்க, அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் என்னோட குரு அருணாச்சலம் சார், என்னோடய ஃபேமிலி இதெல்லாம் தாண்டி இந்த ஆடியோ லைஸ் ரிலீஸ்க்கெல்லாம் வந்திருக்காங்க, அண்ட் ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் பேசிட்டாங்க ஒரு லக்கு, ஏன்னா இதை விட ஒரு இன்னொரு பிளெஸிங்ஸ் என்ன அப்படின்னா பாரதியா சார், முருகா சார் எல்லாம் வந்திருக்காங்க. ஸோ நான் வந்து ஒரு ஆக்டராக என்னால் பேச முடியாது, ஏன்னா இதோடய ஃபஸ்ட் படம், சின்ன ஒரு கிட் தான் அந்த படத்துக்கு. ஸோ லைக் இவ்வளோ பெரிய படத்தில் வந்து எனக்கு வந்து கிடைச்சது வந்து ரியலி பிக் ஹானர், ரொம்ப ஒரு சந்தோஷம். இந்த நாளை வந்து என்னால் மறக்க முடியாது. ஸோ இந்த படத்தில் அப்புச்சிக்கிராமம் எனக்கு எப்படி இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னா, படத்துக்கு ஒரு ஆடிஷன் போயிருந்தேன். ஸோ எல்லோரும் அவங்க ஆக்டிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நானும் பண்ணேன். ஸோ கடைசியாக வந்து கொங்கு தமிழ் தான் என்னை காப்பாற்றுச்சு. அங்கே வந்து நான் தமிழ் பேசிட்டு கோயம்புத்தூர் சொல்லாங்க அந்த வாங் போங் அந்த இதுதான் என்னை காப்பாற்றுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னோட தேங்க்ஸ் வந்து விஐ ஆனந்த் சாருக்கு தான் தேங்க் பண்ணணும், அண்ட் நெக்ஸ்ட் வந்து ப்ரொடியூசர் சார் விஷ்ணு முரளி சார், செந்தில் சார். ஸோ இந்த இடத்துல வந்து நான் நிறையா தேங்க் தான் பண்ணணும், பிகாஸ் அவ்வளோ விஷயங்கள் வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆக்டிங் கற்றுருக்கேன், கற்றுட்டு தான் வந்திருக்கேன். ஸோ அப்புச்சி கிராமம் அப்படின்னா என்னென்னா, அப்புச்சி கிராமம் ஒரு கிராம படம், அதில் ஒரு முக்கியமான விஷயம் சயின்ஸ் ஃபிக்ஷன், இந்த விண்கல். இந்த விண்கல் தான் படத்தோட ஹீரோ, வில்லனும் அது தான். ஸோ அதோட சுற்றி வர நார்மலான நம்ம லைஃப் கூட டே டு டே லைஃப்பில் ரிலேட் பண்ணக்கூடிய கேரக்டர்ஸ் தான் நாங்கள். ஸோ இந்த படத்தில் வந்து எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிற ஆர்டிஸ்ட் கூட வந்து என்னை ரொம்பவே ஃபஸ்ட்டு ஒரு டெபியூட் மூவி ஹீரோவாக பார்க்காம எனக்கு வந்து ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாங்க. ஸோ நீ எப்படி வேணால் ஆக்ட் பண்ணலாம், ஒன்லி திங் இஸ் நாங்கள் வந்து மீட்டர் கம்மி பண்ணுவோம், மீட்டர் இறக்குவோம், அது மட்டும் தான் எங்கள் வேலை, நீ பண்ணலாம், நீ நல்லா பண்ணுற, கான்ஃபிடண்ட்டாக நீ பண்ணுன்னு சொல்லி எனக்கு பயங்கரமாக ஒரு புஷ் கொடுத்துருந்தார் பார்த்திபு சார், சுந்தர் சார், ப்ரொடியூஷன் சார். இதெல்லாம் தவிர இவ்வளோ பெரிய டெக்னீஷியன்ஸ் கூட இருக்கிறது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் சினிமாவில் தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம், ஃபுல்லாக நைட் ஷூட்ஸ் தான் ஃபுல்லாக நிறையா போச்சு. ஸோ இந்த படம் நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ படத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்துருப்பீங்க. இதில் வந்து படத்தை பற்றி பெருசாக நாங்களே சொல்ல முடியாது, பிகாஸ் எல்லாமே அவுட் புட் தான். மியூசிக் சார் விஷால் சந்திர சேர் சார், அண்ட் டைலாக் தினேஷ் சார், கோ டேரக்டர் கார்த்திக் சார், அண்ட் எல்லாத்துக்கும் தேங்க் பண்ணுறேன். டிஓபி ரொம்ப அழகாக காமிச்சிருந்தேன் பாட்டில், அந்த கிருஷ்ணராஜ் சார், ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க, இந்த ஃபஸ்ட் டைம் நான் ஹீரோ பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வரவேற்று எனக்கு சப்போர்ட் கொடுத்தா தான் நான் நெக்ஸ்ட் போக முடியும்.
And thanks, I'm really happy. Thank you. Thanks a lot. Vanakkam. மேடையில் இருக்கிற பெரியவங்களுக்கும் வணக்கம் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த ப்ரெசன்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் எல்லோரும் கஷ்டப்பட்டு வெளியில் கொண்டு வந்த இந்த மூவி இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் வந்து இருக்கிறாங்க. ஸோ ஃபீல் வெரி ஹாப்பி அண்ட் பிளஸ்ட். ஸோ ஐ வாண்ட் தேங்க் மை டிரெக்டர் ஆனந்த் சார் ஃபார் கிவிங் மீ சச் அ வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி, அண்ட் ப்ரொடியூசர்ஸ் விஷ்ணு சார் அண்ட் செந்தில் சார், my DOP Prasad sir, writer Jinesh, co-director Karthi, and all my ADs, managers, and my lovely co-stars, then makeup, costume, production, ellarkume ellavarudeyum hard work da appuchigramam. ரொம்ப தமிழ் மக்களுக்கு ரொம்ப புது அனுபவமாக இருக்கும் கண்டிப்பாக அப்பூச்சி கிராமம், பிகாஸ் விஷ்லி ரொம்ப சவுண்டடான ஒரு மூவி தான். ஸோ அதுக்கு எல்லா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணது டிரெக்டர் ஆனந்த் சார், சோல் ஆஃப் அப்பூச்சி கிராமம், அண்ட் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஐ கேட்ச் மல்டி மீடியா. அகெயின் சினிமா ஒன்ஸ் அகெயின் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு நிக்கில் சார் அண்ட் மேடையில் இருக்கிற பெரியவங்க எல்லாருக்குமே வணக்கம் நன்றி. எங்களுக்காக நீங்கள் எங்களை சப்போர்ட் பண்ண வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி சார். அப்புச்சி கிராமம் இந்த படத்தில் நான் ரோசா அப்படின்ற ஒரு கேரக்டரை ப்ளே பண்ணியிருக்கேன். நான் தான் இந்த படத்தில் ஆக்சுவலாக ரொம்ப கம்மியான டேஸ் ஒர்க் பண்ணேன், எனக்கு இந்த படம் மட்டும் பத்தாது. ஆனந்த் சார் கிட்டே நான் மறுபடியும் ஒர்க் பண்ணோன்னா நான் அவரை வேண்டி கேட்டுக்கிறேன், பிகாஸ் ஹீ இஸ் த வண்டர்ஃபுல் டைரக்டர். சில டேரக்டர்ஸ் கிட்டே மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்கு தோணும். ஸோ எனக்கு முதல் முறையாக ஏவி ஆனந்த் சார் கிட்டே அந்த விஷயம் தோணியிருக்கு. ஸோ அகெயின் அண்ட் அகெயின் ஐ வாண்ட் டு ஒர்க் வித் யூ சார் அண்ட் தேங்க்ஸ் டு செந்தில் சார் அண்ட் விஷ்ணு சார், அமேசிங் ப்ரொடியூசர்ஸ். ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்துட்டு அவங்க இருக்கிற இடமே தெரியாது, பட் அவங்க சப்போர்ட் பண்ண விதம் மட்டும்தான் எங்களுக்கு ஞாபகம் இருக்குது. வெரி ஃப்ரெண்ட்லி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த இந்த டீமுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். கார்த்திக் சாருக்கு ஒரு பெரிய நன்றி அண்ட் என்னோடய கோஸ்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. இந்த அப்புச்சி கிராமம் எனக்கு கிடச்சது உண்மையிலேயே ஒரு பொக்கிஷன். கொஞ்சமாக வந்தாலும் நிச்சயமாக அவங்க எல்லார் மனசுலையும் இடம் பிடிப்பேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அப்புறம் நேற்று ஒரு சம்பவம் நடந்தது, அப்புச்சி கிராமம் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி கேட்டாங்க. என்ன கிளாமராக வரீங்களா? ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். நான் 13 வயசில் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தேன். நான் அப்போ 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். எனக்குள்ள ஒரு குழந்தை தன்மை மட்டும்தான் இருந்தது. எனக்கு ஸ்டோரி கேட்கறதுக்கோ கேரக்டர்ஸை கேட்கறதுக்கோ எனக்கு அப்போ அந்த ஒரு நாலேஜ் இல்லை. ப்ளஸ் டூன்ற படத்தில் தான் நான் அறிமுகமானேன். அன்ஃபார்ச்சுனேட்டாக எனக்கு ஃப்ளாப்ஸ் கொடுத்தது. அதுக்கப்புறமா நான் சோர்ந்து உட்காராமல் மறுபடியும் எழுந்திரிச்சு எனக்கு வந்த வாய்ப்புகளை பண்ண ஆரம்பித்தேன். நிறைய சாங்ஸ் பண்ணேன். சாங்ஸ் பண்ணிகிட்ருக்கும்போது தோணுச்சு திடீர்னுட்டு நம்ம ஏன் சாங்ஸ் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம மூவியும் பண்ணணும் அப்படின்னு நான் ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது குத்தாட்ட நடிகை அப்படின்ற விஷயம் என்னை பேன் பண்ணிச்சு. எனக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் வந்து உடச்சிருச்சு. பட் ஆனால் நான் சோர்ந்து போகல, திரும்ப திரும்ப பண்ண நினச்சிட்டு இருந்தேன். என்னை மாதிரி நிறைய கனவுகளோட ஆசைகளோட நிறைய யங் டேலண்ட்ஸ் வராங்க. தயவு செஞ்சு அவங்க அக்கா ரோலோ இல்லை சிஸ்டர் ரோலோ இல்லை ஒரு பாட்டுக்கு நடனம் ஆடினாங்கன்னா தயவு செஞ்சு அதை பேன் பண்ண வேணாம், பிகாஸ் மீடியா நீங்கள் தான் எங்களை கொண்டு போய் கரெக்டாக சேர்க்கணும். உங்களோட பிளஸ்ஸிங்ஸ் தான் எங்களுக்கு முக்கியம். அப்படி நீங்கள் எனக்கு கொடுத்தனால தான் நான் இன்னைக்கு இந்த அப்புச்சி கிராமத்தில் ஒரு சின்ன ஒரு கல்லாக நிற்கிறேன். தயவு செஞ்சு எல்லாரையும் வளர விடுங்க. அவங்க வந்து ஒரு ஃபீனிக்ஸ் பேர்ட் மாதிரி அவங்களோட ஆசைகள் இந்த உலகம் முழுக்க பறக்கணும். அவங்க எல்லாருக்கிட்டையும் நான் அதை வந்து தாழ்மையாக கேட்டுக்கிறேன். என்னை வந்து ஒரு குத்தாட்ட நடிகையாக மட்டும் பார்க்காம ஒரு மல்டி டேலண்டட் கேர்ளாக பாருங்கள். எனக்குள்ளே இருக்கிற விஷயம் நிச்சயமாக நான் அவங்கக்கிட்ட ப்ரூஃப் பண்ணுறேன். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுங்க. அண்ட் தேங்க்ஸ் டு அப்புச்சி கிராமம் டீம், இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.